இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீடியோக்கு நீங்க கொடுப்பீங்க நான் நம்புறேன் ஸோ மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு பார்த்துட்டு பெல் ப்ரஸ் பிரஸ் பண்ணிடுங்க நீங்க கொடுக்க ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேக் நம்மளோட முதல் விஷயம் இன்னைக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா கொரோனாக்கு இதெல்லாம் குடிச்சா இதெல்லாம் சாப்பிட்டா இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும் ஊட்டச்சத்து அதிகமாகும் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது நான் டெய்லி இருக்கேன் நீங்களே எடுங்க அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு நோட் எழுதியிருக்கேன் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வெத்தலை அடுத்து சுக்கு அடுத்து இஞ்சி அடுத்து குருமிளகு ஒரு நாலு அடுத்து சீரகம் அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் கற்பூரவல்லி அப்புறம் துளசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி குடிங்க உண்மையாலுமே அது நல்லா தான் இருக்குது கசப்பு நினச்சி நான் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி குடிங்க உண்மையாலுமே அது சூப்பராக தான் இருக்குது நான் அதை குடிச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து கற்பூரவல்லி துளசி இதெல்லாமே எங்கள் வீட்லேயே இருக்குது எங்கள் வீட்டில் வெளியே செடியில் வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா நாங்கள் டக்குன்னு எடுத்து நாங்கள் போட்டு கசாயம் போட்டு குடிச்சிடுவோம் இது ஒரு டிஷ் அடுத்து இஞ்சி சுக்கு நீங்கள் டெய்லி குடிக்கிறீங்களா காஃபி நட்டி இதுக்கு பதிலாக இதை போட்டு குடிங்க இஞ்சி டீ அப்படிம்பாங்க இதுக்கு உண்மையிலுமே நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா ரொம்ப நாளாகவே இதை தான் இருக்காங்க எனக்கு இது பழகிடுச்சு அது மறந்துருச்சு யா அது உண்மையிலுமே எனக்கு டேஸ்டே மறந்துருச்சு இது உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு என் மைண்ட் செட்டில் நான் வச்சுக்கிட்டேன் ஸோ இதுவும் எனக்கு வந்து பிடிச்சிருச்சு குடி குடிக்க குடிக்க எனக்கும் பிடிச்சிருச்சு வாங்க அடுத்த டிஷ் பார்க்கலாம் கல்லுப்பு மஞ்சத்தூள் வேப்பந்தலை கற்பூரவல்லி அப்புறம் துளசி இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஆவி பிடிங்க இதெல்லாம் போட்டு ஆவி பிடிங்க ஓகேவா ஸோ இந்த மூணையும் நீங்கள் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு விபி ஸ்டுடியோ மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லாகனு ப்ளஸ் பண்ணிகிட்டுருங்க ஸோ வாங்க ரெண்டாவது விஷயத்துக்கு போகலாம் யா அந்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வீட்டில் யாராவது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பிறந்தவங்க இல்லை ஒரு பத்து வயசு எட்டு வயசு ஏழு வயசு பசங்க பிள்ளைங்க இருந்தால் இந்த வீடியோ காமிங்க ஏன்னா நான் பேச போகிற தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் அவர் வேறு யாரும் இல்லை டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் த கிரேட் சயின்டிஸ்ட் ஸோ அவரை பற்றியும் நான் ஃபுல்லாலாம் சொல்ல போகிறதில்ல அவரோட பள்ளிப்பருவம் அண்டு கல்லூரே வாழ்க்கை இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ முதல்ல சொல்ல போகிறேன் இதை தெரிஞ்சுக்காதவங்களாம் இப்போ தெரிஞ்சுக்கோங்க இவரை பற்றி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் இவர் இப்படி உங்களுக்கு இப்படி மாதிரி சொல்லணுன்னா இவர் இப்படி விஜய்னா தளபதி அஜித்னா தலை ஓகேவா இப்படி நான் சொல்கிறோம் ரஜினினா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னால் தெரியும் ரஜினி தளபதினா தெரியும் விஜய் அந்த மாதிரி இவருக்கு ஒரு எட்டு பேர் இருக்குது அதில் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து வந்துடலாம் ஓகேவா இவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் முதல் தலை சிறந்த விஞ்ஞானி தலை சிறந்த விஞ்ஞானி இரண்டாவது தொழில்நுட்ப வல்லுநர் தொழில்நுட்ப வல்லுனர் மூன்றாவது மிகப்பெரிய வல்லுனர் நான்காவது மிகப்பெரிய பொருளாளர் ஐந்தாவது இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் ஆறாவது இந்திய ஏவுகணை நாயகன் இந்திய ஏவுகணை நாயகன் ஏழாவது இந்திய விஞ்ஞானி வளர்ச்சி தந்தை இந்திய விஞ்ஞானி வளர்ச்சியின் தந்தை எட்டாவது சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்கவர் சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்கவர் அற்புதமான பேச்சாளர் இதுதான் அவரோட எ எட்டு விஷயங்கள் அவருக்கு சூட்டப்பட்ட பேரில் எட்டு இது ஸோ வாங்க அவரோட பிறப்பை பற்றி பார்க்கலாம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தவர் சாரி அவரோட ஃபாதரோட நேம் எனக்கு சரியாக புரொனேஷன் பண்ண தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை குழந்தைங்களுக்கு சொல்லிடுங்க ஆ ஜனுல் ஆப்தினுக்கும் ஆயுஷ் அம்மாவுக்கும் பிறந்தவர் ஜனுல் ஆப்தினுக்கும் ஆயுஷ் அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நக நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார் இவர் இஸ்லாமியர் குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு இஸ்லாமியர் குடும்பத்தை சேர்ந்தவர் இதுதான் அவர் பிறப்பு ஓகேங்களா அடுத்து அவரோட இளமை பருவத்தை பார்க்கலாம் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தனது படிப்பை தொடங்கினார் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அவரோட படிப்பை தொடங்கினாராம்மா ஆனால் இவர் குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் சிறு வயதிலேயே வேலைக்கு சென்றார் இவர் குடும்பம் வேலையாம்மா அதனால் இவங்க வந்து அப்து அப்துல் கலாம் வந்து சின்ன வயசுலேயே வேலைக்கு போனாராம்மா பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள் விநியோகம் செய்தார் பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள் விநியோகம் செய்தார் ஸ்கூல் முடிச்சு மற்ற நேரத்தில் வந்து பேப்பர் பேப்பர் ஸ்கூல் மற்ற அடுத்து வாங்க கல்லூரி வாழ்க்கையை தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஜெயின் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார் இயற்பியல் பயின்றார் திருச்சியில் உள்ள ஜெயின் ஜோசப் அப்படிங்கிற ஒரு காலேஜில் இயற்பியல் பயின்றாராமா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இயற்பியல் இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இயற்பியல் இளங்கலை பட்டம் பெற்றார் ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வம் இல்லாத காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் உள்ள எம்ஐடி என்னும் கல்லூரியில் தனது விண்வெளி பொறியியல் படிப்பை தொடங்கினார் பிறகு அதே கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றார் இதுதாங்க அவரோட இளமை பறவமும் கல்வி வாழ்க்கையும் இந்த ரெண்டை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ஒரே ஒரு விஷயம் அப்துல் கலாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறந்தார் அவர் சாவருக்கு முன்னாடி வந்து ஒன்று சொன்னார் மரங்களை நடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட ஒரே ஆள் பத்மஸ்ரீ விவேக் மட்டும்தான் இப்போ அவரும் நம்ம கூட இல்லை பாசிட்டாக அன்னைக்கு அவர் சொன்னார் ஒன்றும் புரியல இன்றைக்கி புரியுதா மரத்தை வெட்டினோம் காற்று காற்று சுவாசிக்கிற காற்று லாரியில் வருது லாரியில் வருது சுவாசிக்கிற காற்று லாரியில் வருது அது கூட பத்தில் ஸோ இயற்கையோடு நம்ம சீண்டை வேணாம் திருப்பி அதை எப்படி வேணால் தரும் ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு விபி ஸ்டுடியோ பார்க்குற பில்லக்கைன்னு ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க கேட்டா பபாய்